ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நேற்று தளபதி விஜய் கள்ளக்குறிச்சிக்கு விசிட் பண்ணியிருந்தாரு. அண்ட் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், கள்ளக்குறிச்சியில் 40க்கும் மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கள்ளச்சாராயம் குடித்து இறந்து போயிருக்காங்க. அண்ட் இன்னும் நிறைய பேர் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்துருக்கு. அண்ட் இந்த விஷயம் நடக்கும்போது விஜயும் பார்த்திங்கன்னா அங்கே வராரு. இந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா மீடியா எல்லாம் அவங்களோட சோஷியல் மீடியாலையும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது நியூஸ் ரீடர் அண்ட் பிக்பாஸ் கண்டெஸ்டண்ட்டான இப்போது படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு வர அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா ஒரு இதில் பார்த்திங்கன்னா கமெண்ட் பண்ணுறாங்க. அண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நாட்டுக்காக போராட பார்டருக்கு போனப்போ டெரரிஸ்ட்டை நேருக்கு நேர் தாக்கும்போது நெஞ்சில் குண்டு பட்டு ஹாஸ்பிட்டலில் கவலைக்கிடமாக கிடக்கிறாங்க, பாவம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனிதா சம்பத். இந்த கமெண்ட் பண்ணும்போது தளபதி விஜய் கள்ளக்குறிச்சிக்கு போய் அங்கே இருக்கிறவங்கள பார்த்துருக்காரு. அண்ட் அப்போ இந்த கமெண்ட் வந்திருக்கு, ரெண்டுமே சேர்ந்து ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு. அண்ட் அப்போது அனிதா சம்பத் தளபதி விஜயை தாக்கி பேசியிருக்காங்க அப்படின்னு சோசியல் மீடியாவில் பல பேரும் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க. அண்ட் பல மீடியாஸும் பார்த்திங்கன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஷேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த எல்லா 8 கமெண்ட்ஸ்க்கும் அனிதா சம்பத் பார்த்திங்கன்னா ஒரு பதிலடி கொடுத்துருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பூர் பேக்ரவுண்டில் இருந்துக்கிட்டு கள்ளச்சாராயத்தை கொடுத்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகுறாங்க. அண்ட் இவங்களை இந்த மீடியா தேங்கி மாதிரி காட்டுறாங்க. அவங்கள தான் சொன்ன நத்திங் டு டூ வித் விஜய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விஜய் சார் பொலிட்டிக்கல் என்ட்ரி வரதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் விஜய் சாரை நான் மென்ஷன் பண்ணி சொல்லவே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. உலகத்தில் எத்தனையோ பேர் 5, 10 சேர்த்து வச்சு பிள்ளைகளை படிக்க வைக்கிறாங்க. அண்ட் அப்படிப்பட்ட நம்ம ஊரில் ஊதாரித்தனமாக இப்படி சுற்றிட்டுருக்கவங்களை பார்க்கும்போது கொஞ்சம் ஆதகமாக இருக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இறந்தவங்கள பாவம் என்று சொல்கிறத விட அவங்களோட ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன்ஸ் தான் பாவம். அவங்களுக்கு கடவுள் இன்னும் அதிக சக்தியை கொடுத்தோன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். என்னோடய கமெண்ட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அனிதா சம்பத். இந்த இடத்துல நானும் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்ண விரும்புகிறேன். ஏன்னா இறந்தவங்க குடும்பத்துக்கு 10 லட்சம் கொடுத்தாங்க. அதையும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஓ இப்படி குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனால் அவங்களுக்கு 10 லட்சம் கொடுக்குறாங்களே அப்படின்னு பல பேரும் பார்த்திங்கன்னா கேலியாக பேசியிருக்காங்க. நீங்கள் இப்போது நீங்களும் உங்கள் ஃப்ரெண்டும் பைக்கில் போகும்போது ஹெல்மெட் போடாமல் ரோடுக்கு போகிறீங்க. அண்ட் அவங்க அங்கே 500,000 உங்கள் மேலே ஃபைன் போடுறாங்க. உங்களோட வண்டி நீங்கள் ரோடு மேலே போகலாம். ஹெல்மெட் போடாமல் போனது உங்களோட அஜாக்கிரதை, அதுக்காக நீங்கள் ஃபைன் கட்டி தான் ஆகணும். அண்ட் கவர்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த கள்ளச்சாராயத்தை விற்கிறது பார்த்திங்கன்னா தடை செய்யப்பட்டிருக்கு. அண்ட் அதை கவர்மெண்ட் இத்தனை நாளாக கவனிக்காமல் இருந்ததும் கவர்மெண்ட்டோட அஜாக்கிரதை. அதுக்கான ஃபைன் தான் இந்த 10 லட்சம் பார்த்திங்கன்னா அத்தனை பேருக்கும் கொடுத்துருக்காங்க. சில பேர் இன்னும் ஃபன்னியாக பார்த்திங்கன்னா மீம்லாம் போட்டிருக்காங்க. அண்ட் 10 லட்சம் சம்பாதிக்க ஒரு ஐடியா இருக்குது, கள்ளச்சாராயத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகலாம் அப்படின்னு பல பேரும் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் கொடுக்குற ரிப்ளை என்னென்னா, நீங்கள் ஹைவேஸில் போய் அடிபட்டால் இதை விட டபுளாகவே அமௌண்ட் கிடைக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.